தொடர்மழை பல இடங்களில் மண் சரிவு போக்குவரத்து பாதிப்பு ஆள் நடமாற்றமற்ற இடமாக மாறியுள்ள காலி முகத்தடல் பாதாள உலக செயற்பாடுகளை ஒடுக்கும் நடவடிக்கை என்று ஆரம்பம் மதுபான வேட்பலையில் ஏற்பட்ட சேக்க நுவரெலியா மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக நிலவி வரும் சீரற்ற வானிலையினை தொடர்ந்து பல இடங்களில் மண் சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளன இன்று காலை கினிக்கத்தேனை நாவலப்பட்டி பிரதான வீதியில் பகதுலவ பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக ஹேட்டன் கண்டி கினிக்கத்தேனை நாவலப்பட்டி உள்ளிட்ட பிரதேசங்களுக்கான போக்குவரத்து பாதிப்புக்குள்ளாகியுள்ளது போக்குவரத்தினை சரி செய்வதற்கான நடவடிக்கையினை வீதி போக்குவரத்து அதிகார சபை ஊழியர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக ஹேட்டன் கொழும்பு ஹேட்டன் விரேலியா ஹேட்டன் கண்டி உள்ளிட்ட பிரதான வீதிகளில் பல இடங்களில் மண் சரிவு அபாயம் ஏற்பட்டு மண் திட்டுகள் சரிந்து விழுந்துள்ளன இதனால் இந்த வீதிகளில் பயணிக்கும் வாகன சாரதிகள் மிகவும் அவதானமாக பயணிக்குமாறு போக்குவரத்து போலீசார் சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த சில நாட்களாக நீரேந்தும் பிரதேசங்களில் பதிவாகி வரும் அதிக மழை காரணமாக காசல்ரி விமல சுதேந்திர கேனியோன் லக்ஸபானா நாவகஸ் இலங்கையில் போராட்டக்காரர்களுக்கு பின்னரும் சீர்திருத்தங்களை எதிர்பார்க்க முடியவில்லை என்று பொதுமக்கள் மத்தியில் கருத்து வாக்கம் உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இலங்கையின் தலைநகர் கொழும்பில் கோட்டுப்பாயவை ஓட வைத்த காலி முகத்தடல் போராட்டக் களம் படையினரால் தகர்த்தப்பட்டமே அடுத்து இன்று ஆள் நடமாற்றமற்ற இடமாக மாறியுள்ளது இந்நிலையில் கோட்டபாயவுக்கு பின்னர் பதவிக்கு வந்துள்ள ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சர்களின் கூட்டாளியாகவே பார்க்கப்படுகின்றனர் என்று மக்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் தற்போதைய ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்று அர்த்தமில்லை இந்த மௌனம் புயலுக்கு முன் ஒரு அமைதி மாத்திரமே என்று பொதுமகன் ஒருவர் கருத்து வெளியிட்டுள்ளார் ஊழல் அமைப்பை பாதுகாக்கும் அனைவரையும் பதவி நீக்கம் செய்வதே இலக்கு என்று கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இருமுறை கைது செய்யப்பட்ட திசர அனுருத் பண்டாரக தமது கருத்தை வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதி விக்ரமசிங்க எதிர்காலம் குறித்து கலந்துரையாடுவதற்காக ஒரு சில எதிர்பார்ப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இருப்பினும் போராட்டக்காரர்களை ஒடுக்குவதற்கு அவசர கால சட்டம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் அடுத்து 6 மாதங்களில் சட்டமன்றத்தில் குடிமக்கள் பங்கேற்பதற்கான இடத்தை உருவாக்குவதற்காக இந்த ஒடுக்குமுறைகள் முடிவுக்கு வர வேண்டும் மற்றும் போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கிய பிளாக்கேப் இயக்கம் விரும்புவதாக வெளிநாட்டு செய்தி இதழ் ஒன்று குறிப்பிட்டுள்ளது இதேவேளை எதிர்பார்ப்பாளர்கள் மீதான இராணுவ அணுகுமுறையை கருத்தில் கொண்டு விக்ரமசிங்க எந்த சீர்திருத்தங்களையும் கொண்டு வர மேண்டம் கொண்டவர் என்பதை எதிர்பார்க்க முடியவில்லை என திசான அனுருத பண்டாரநாயக்க கூறியுள்ளார் பாதாள உலக செயற்பாடுகளை ஒடுக்கும் விசேட நடவடிக்கைகள் என்று ஆரம்பிக்கப்பட உள்ளன இந்த நிலையில் நாடு முழுவதும் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வரும் கொலைகள் உள்ளிட்ட குற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் வகையில் இது அமைந்துள்ளது பொதுமக்கள் அமைச்சர் திரு திறன் அலஸ் மற்றும் மேற்கு மற்றும் தெற்கு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்கள் பயங்கரவாத விசாரணை பிரிவு குற்ற புலனாய்வு திணைக்களம் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் போலீசார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது மேலும் குற்ற புலனாய்வு பிரிவினரும் ஏனைய புலனாய்வு பிரிவினரும் இது தொடர்பான கலந்துரையாடலுக்கு இணைந்துள்ளனர் தரத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஸ்டிக்கர்கள் மதுபான போதல்களில் ஒட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் மதுபான விற்பனையில் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளதாக மதுபான சாலை உரிமையாளர் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் மதுபான விற்பனையிலேயே உரிமையாளர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மதுபான தரத்தினை உறுதிப்படுத்துவதற்கான ஸ்டிக்கர்களை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது குறித்த ஸ்டிக்கர்களை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்ய முடியாத நிலையில் தரப்படுத்துவதற்கான ஸ்டிக்கர்களை காட்சிப்படுத்துவது இடைநிறுத்தப்பட்டுள்ளது அவ்வாறாயினும் அடுத்த வருடத்தில் ஸ்டிக்கர்களை இறக்குமதி செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாக மது வர்த்தக நிதி நிலைக்களம் அறிவித்துள்ளது